உலகத்துல அன்பாக இருப்பதே அரிதாகி போயிருக்கிற நாட்டில் உங்கள் மீது அன்பு செலுத்த ஒரு நாளும் தயாரில்லாத மனிதனை தூக்கி எறியுங்கள். அவன் முன்னால் நீங்க சவால் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. அவனை ஜெயிக்கிறதுக்காக உங்க பிள்ளை டாக்டருக்கு படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களுக்கு டாக்டருக்கு படிக்க ஆசந்தா படிக்கட்டும். எவனோ ஒருத்தனை ஜெயிக்கிறதுக்காக உங்க பிள்ளை இன்ஜினியரிங் படிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அவங்களுக்கு இன்ஜினியரிங் சென்ஸ் தான் படிக்கட்டும். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றப்பல இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் படிக்கணும். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிடிச்சா பணம் வருமா? கவலையப்படாய். ஒரு விஷயத்தை புரிஞ்சு பிடிச்சு படிச்சா வர வேண்டியது தானா வரும், அவ்வளவு மட்டும்தான். நாம இப்ப சமீப காலமாக நிறைய அறிவு வந்து சேர்ந்ததுனால ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்ன படிச்சா என்ன கிடைக்கும் பயங்கரமா யோசிக்கிறேன். இப்பெல்லாம் இது படிச்சா இவ்வளவு கிடைக்கும், அது படிச்சா அந்த அவங்க வீட்டில் பொண்ணு கட்டினா 100 பவுன் போடுவாங்கிற மாதிரிலாம் படிக்கிறது. படிப்பு என்பது அறிவு, இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு, சமூகத்தின் மீது பிரியம் ஏற்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பம். எஜுகேஷன் ஒன்லி மேக் சம் சோஷியல் ரெனசன்ஸ் அண்ட் சேஞ்சஸ். கல்வியின் வழியாக இந்த சமூக மாற்றத்திற்கு இந்த பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களால் சொல்லிக் கொடுக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, கல்வி என்பது ஒரு பொருளாக மாற்றாது.